இறை அன்பர்களுக்கு காலை வணக்கம். வாழ்க வளமுடன். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற. வள்ளுவருடைய தெளிவுரையை பாருங்கள். ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அறம் அவ்வளவே. மன தூய்மை இல்லாத மற்றவை ஆறாவார தன்மையுடையவை. என்ன அருமை பாருங்கள். ஒரு மனிதன் தன்னுடைய இதயத்தில் அல்லது இந்த ஆன்மாவில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அதாவது என்னென்னா, விருப்பு வெறுப்பற்றவனாக இருக்க வேண்டும். நாம் சந்திக்கின்ற மனிதர்கள் அல்ல சந்திக்கின்ற எவ்வளவோ செயல்கள் இருக்குது. ஒரு மனிதன் பார்த்தோன்னே நம்ம என்ன சொல்லுவோம், அவன் கெட்டவங்க, இவன் நல்லவங்க, அவன் கொஞ்சம் பரவாயில்லைங்க. நாம் வந்து யாரையும் வந்து இவர் நல்லவர் இவர் கெட்டவர் என்று சொல்லக்கூடிய தீர்மானக்கூடிய சக்தி நமக்கு கிடையாது. ஏன்னா அவரவர் சூழலில் அவரவர் எப்படி செயல்படுகிறார் என்பது அந்த சூழலை பொறுத்து தான் இருக்கின்றது. அதே மாதிரி என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, குற்றம் இல்லாதவனாக இருக்கணும்னா உலகத்திலேயே விருப்பு விருப்பு இல்லாமல் அறம் அவ்வளவேன்றார். ரொம்ப முடிக்கிற ஒரே வரியில் முடிக்கிறாங்க. அறம்னா என்னையா, யாருக்கும் தீமை செய்யாத. மனசால் கூட நம்ம சொல்லுவோம், கிராமத்தில் சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க, மனசால் கூட நான் யாருக்கும் கெடுதல் இல்லைங்க, எனக்கு ஏங்க இந்த கஷ்டம் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மனிதன் எண்ணத்தால் செயலால் மனதால் யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது, அவ்வளோதாங்க சின்ன விஷயம். இது வந்து என்னென்னா, ஒரு மனிதனை ஆறாவார தன்மை உடையவே அப்படின்னா, நான் பெரிய ஆளுங்க, நான் வந்து எந்த தப்புமே இதுவரைக்கும் வாழ்க்கையில் நான் செஞ்சதே இல்லைங்க, என்னை மாதிரி இந்த உலகத்தில் யாருமே வாழ முடியாதுன்னு தன்னை வந்து பெருமைப்படுத்தக்கூடிய செயல்களை சொல்லுவாங்க. சிலர் பார்த்துருப்பீங்க, அதான் பெருமை உடையவன், ஆணவம் உள்ளவன், செருக்குத்தன்மை உடையன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கணும், நம்ம மனதால் வந்து யாருக்கும் தீமை செய்யக்கூடாது, அப்படி இருந்தாலே அது அறம்ன்ற சொல்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் நம்மால் முடிந்ததை நன்மை செய்ய வேண்டும், தீமை செய்யக்கூடாதுன்றத இதிலிருந்து நமக்கு தெரிகிறது. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற. நன்றி, வணக்கம். அறம் ஒளி சிவமயம், கோவிந்தன். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.